ரிஷப் பண்டின் வெறியாட்டம் தோல்வி எதிரொலியால் கேப்டன் பதவியை ராஜினாமா செய்த இங்கிலாந்து கேப்டன். வாங்க அது என்ன தகவல்னு விரிவாக பார்ப்போம். அதாவது இங்கிலாந்துக்கு எதிரான மூன்றாவது ஒருநாள் போட்டியில் 5 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் இந்திய அணி தொடரை 2-1 என்ற கணக்கில் கைப்பற்றியது. இந்திய அணியில் பும்ராவுக்கு காயம் ஏற்பட்டதால் அவருக்கு பதிலாக முகமது சிராஜுக்கு வாய்ப்பளிக்கப்பட்டது. டாஸை வென்று இந்திய அணி பந்து வீச்சை தேர்வு செய்தது. முதலில் களமிறங்கிய இங்கிலாந்து அணியில் பாரிஸ்டோ அவர்கள் டக்கோட்டாகி வெளியேறினார். இதே போன்று நட்சத்திர வீரர் ஜோ ரோட்டும் முகமது சிராஜ் பந்து வீச்சில் டக் அவுட் ஆனார். ஒரே ஓவரில் முகமது சிராஜ் 2 விக்கெட்டுகளை வீழ்த்தி இங்கிலாந்துக்கு கடும் நெருக்கடியை அளித்தார். இதனையடுத்து தொடக்க வீரர் சேசன் ராய் பென் ஸ்டோக் ஜோடியானது பொறுமையாக விளையாடி ரன்களை சேர்த்தது. பென் ஸ்டோக் 27 ரன்களிலும் ஜேசன் ராய் 41 ரன்களிலும் ஆட்டமிழந்தனர். இதனையடுத்து களத்திற்கு வந்த கேப்டன் ஜாஸ் பட்லர் அவர்கள் அதிரடியாக விளையாடி 60 ரன்களை சேர்த்தார். இதில் 3 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். அதன் பின் மொயின் அலி 44 பந்துகளை எதிர்கொண்டு 34 ரன்களை சேர்த்தார். இதே போன்று லிவிங்ஸ்டனும் 27 ரன்களை சேர்த்தார். ஒரே ஓவரில் பட்லர் லிவிங்ஸ்டன் ஆகியோர் விக்கெட்டுகளை பாண்டியா அவர்கள் வீழ்த்தினார். இதில் ஜடேஜா பவுண்டரி லைனில் அபாரமாக கேட்ச் பிடித்து அசத்தினார். இறுதியில் கிராக் ஓவர்டன் 32 ரன்களை சேர்க்க இங்கிலாந்து அணி 45 ஓவர்களின் முடிவில் 259 ரன்களுக்கு ஆட்டமிழந்தது. ஹர்திக் பாண்டியா 7 ஓவர் மட்டும் வீசி 24 ரன்களை விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றினார். அதன் பின் 260 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்து அணிக்கு ஆரம்பமே அதிர்ச்சிகரமாக அமைந்தது. சிக்கர் தவான் 1 ரன்னில் ஆட்டமிழக்க ரோஹித் சர்மா விராட் கோலி ஜோடியானது அதிரடியாக விளையாடி ரன்களை சேர்த்தனர். ரோஹித் சர்மா 17 பந்துகளில் 17 ரன்களை அடித்தார். இதில் 4 பவுண்டரிகளும் அடங்கும். ஆனால் அவர் டோப்லி பந்தில் ஆட்டமிழந்தார். இதே போன்று விராட் கோலி 22 பந்தில் 17 ரன்கள் அடித்து நன்றாக விளையாட கொண்டிருந்த போது ஆப் ஸ்டம்புக்கு வெளியே சென்று பந்தை தட்டிவிட்டு விக்கெட் கீப்பரிடம் கேட்ச் கொடுத்தார். இதனால் இந்திய அணியானது 38 ரன்களை சேர்ப்பதற்குள் 3 விக்கெட்டுகளை இழந்தது. அதன் பின் சூரியகுமார் யாதவ் 16 ரன்களில் ஆட்டமிழக்க 5வது விக்கெட்டுக்கு ரிஷப் பான் ஹர்திக் பாண்டியா ஜோடியானது சரிவிலிருந்த அணியை மீட்டனர். முதலில் பொறுமையாக விளையாடிய இந்த ஜோடியானது பிறகு தனது அதிரடியை காட்டினர். ஹர்திக் பாண்டியா 55 பந்துகளில் 71 ரன்களை சேர்த்து ஆட்டமிழந்தார். மறுமுனையில் வழக்கம் போல சிறப்பாக விளையாடிய ரிஷப்பன் சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட்டில் தனது முதல் சதத்தை பூர்த்தி செய்தார். 113 பந்துகளை எதிர்கொண்ட அவர் 125 ரன்களை விளாசினார். இதில் 16 பவுண்டரிகளும் 2 சிக்ஸர்களும் அடங்கும். இதில் டேவிட் வில்லி வீசிய 42வது ஓவரில் ரிஷப்பன் தொடர்ந்து 5 பவுண்டரிகளை விளாசினார். இதன் மூலம் இந்திய அணியானது 42.1 ஓவரில் வெற்றி இலக்கை எட்டியது. இதனையடுத்து இங்கிலாந்து மண்ணில் 8 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருநாள் தொடரை இந்திய அணியானது வென்றது. இந்த நிலையில்தான் இங்கிலாந்து சென்ற இந்திய அணியானது தற்போது T20 தொடரையும் ODI தொடரையும் கைப்பற்றியதால் தற்போது இதற்கு பொறுப்பேற்றுக் கொண்டு இங்கிலாந்து கேப்டன் ஜாஸ் பட்லர் அவர்கள் அவரது கேப்டன் பதவியிலிருந்து விலக முடிவெடுத்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. இந்த தகவலானது இங்கிலாந்து கிரிக்கெட் ரசிகர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது. இதனால் இங்கிலாந்து அணியின் அடுத்த கேப்டனாக பென் ஸ்டோக் வர அதிக வாய்ப்புள்ளதாகவே சொல்லப்படுகிறது. மேலும் இதனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களது கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.